ஓம் கம் கணபதியே நமக, ஹரி ஓம். நன்றாக குருவாழ்க, குருவை துணை. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தாவதாபியா நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்து சிவா ஜோதிடத்தினை தங்கவேல் கவுண்டர் வழங்கும். அதாவது வந்து லக்ன ராசி தொழில் பலத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவிடுகிறேன் உங்கள் நல்லாதருடன். ஃபஸ்ட் ராசி மேஷம், மேச லக்னம் அல்லது மேச ராசி. மேசத்தின் லாப வீடு வந்து கும்பம். லாபாதிபதி வந்து சனி பகவான். சனி ஏழாம் வீடான துலாத்தில் உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி, வெளிநாடு மூலம் லாபம் கொளிக்கும். மேலும் அதாவது மேலும் கும்பம் மூலம், கும்பராசி மூலம் மற்றும் காற்று ராசி எனப்படுகிறது. அதனால் சனி சம்பந்தப்பட்ட காற்றாலைகள், இரும்பு எண்ணெய் வேலையாட்கள் ஆகியன அடிப்படையில் மூலராசி சம்பந்தப்பட்ட தாவரங்களின் வழியில் லாபம் கிடைக்கும். இது மேஷத்துக்கு லாபாதிபதி சனி பகவான் நேசமடைவதால் கதை கந்தல் தான், ஒன்றும் சொல்வதற்கில்லை. ரிஷபலக்ன ரிஷபராசிக்காரருக்கு எப்படி? ரிஷபத்துக்கு லாப வீடு வந்து மீனம். அதன் அதிபதி வந்து குரு பகவான். ஒரு நீர் மற்றும் ஜீவன் ராசி, எனவே இவர்களுக்கு கடல் கடந்து சம்பாதிப்பது பொதுவாக கல்வித்துறை, மருத்துவம், நிதித்துறை, கடல் சார்ந்த பொருட்கள், நீர் சார்ந்த உயிரினங்கள் மற்றும் ஆன்மீக பணிகள் மூலம் லாபம் கிடைக்கும். இவர்களின் 11 அதிபதி குரு பகவான். 3 இடத்தில் உச்சமானால் புத்தகம் எழுத்து மூலம் லாபம் புகழ் கிடைக்கும். குரு பகவான் ரிஷபத்துக்கு 9 நீசமாகும் போது லாபம் கெட்டு அதிர்ஷ்டமும் குறைபட்டு திண்டாடும் நிலை ஏற்படும். மிதுன லக்னம் மிதுன ராசி. இவர்கள் லாப வீடு மேஷம். லாபாதிபதி செவ்வாய், ஒரு நெருப்பு மற்றும் தாது ராசி. எனவே மிதுனத்தாரின் லாபம் நெருப்பு பற்றி தாது பொருள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், செங்கல் சூளை, சுரங்கத் தொழில், கனிம வளம், சமையல் கலை, ஆயுதங்கள், நகை செய்தல் போன்றவற்றிலிருந்து லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன லாபாதிபதி உச்சம் பெறினும் அவர் மிதுனத்திற்கு 8 வீட்டில் உச்சம் பெறுவார். மேலும் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் கடும் பகை பெறுவர் என்பது தெரிந்ததே. எனவே மிதுன ராசிக்காரனுடைய லாபம் சற்று குறைவுபட்டு கிடைக்கும் அல்லது மறைவான வழிகளில் லாபம் பெறுவர். லாபாதிபதி 2 நீசம் பெற்றால் பணப்புழக்கம் குறையுமே. கடகராசிக்கு, கடகராசிக்கு லாபாதிபதி ரிஷப சுக்கரன் ஆவார். அவர் ரிஷபராசி நிலம் மற்றும் மூலராசி. கடகம் ஒரு சரராசி, சரத்துக்கு 11 அதிபதி பாதகாதிபதி. ரிஷபம் முழுவதும் ஒரு விவசாய தன்மையை குறிக்கிறது. எனவே கடகராசி மற்றும் லக்னத்தார் விவசாயம் செய்தால் லாபம் அடைதல்களில் பெரும்பாடுபட்டு போகிறார்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பு, உணவுப் பொருட்கள், நிலம் சார்ந்த பொருட்கள், விவசாயப் பொருட்கள் மூலம் லாபம் கிடைக்கும். கடகத்தாரின் லாபாதிபதி சுக்கர பகவான். 9 உச்சமடைந்தால் கூரை பீத்து கொண்டு கொட்டும் பணம். அது மாதிரி லாபம் அதிர்ஷ்டம் சேர்ந்து இவர்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். அதே லாபாதிபதி 3 இடத்தில் நீசமானால் பேர் புகழ் கெட்டு இருக்கிற பூமியும் விரயமாகிவிடும் என்று சொல்ல வேண்டியது. இல்லைன்னா அடுத்தவனாவது கொண்டு போயிடுவான். அவருக்கு வந்து ஒரு மகன் இருக்காது, மருமகன் வந்து அதை ஆளக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சிம்மலக்னம் அல்லது சிம்மராசி. சிம்மத்தின் லாப வீடு மிதுனம். லாபாதிபதி புதன். சிம்மத்தின் சிறப்பு ஸ்தானாதிபதியே லாபாதிபதியும் வருவதால் மிதுனத்தின் தன்மை காற்று மற்றும் ஜீவராசியாகும். எனவே சிம்மத்தாருக்கு தொலைத்தொடர்புத்துறை, விண்வெளித்துறை, தபால் சந்தித்துறை, தொலைபேசி, மேடைப்பேச்சு, ஜோதிடம் போன்ற மக்களை சார்ந்த இனங்களில் லாபம் கிடைக்கும். புத பகவான் 2 வீட்டிலே உச்சமடைவார். லாபாதிபதி தனாதிபதி ஸ்தானத்தில் உச்சமடைவது பெரும் பாக்கியம் அல்லவா? பெரும் லாபம் கிடைப்பதோடு தாங்கள் எண்ணி எண்ணங்களையும் நிறைவேற்றி விட்டுத்தான் மறுவேலை பார்க்கிறார்கள். அதே லாபாதிபதி 8 இடத்தில் நீசமடைந்தால் அவங்க பேச்சே கொஞ்சம் சுத்தமாக இருக்காது, நஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். எண்ணியது ஒன்றிற்கு நடப்பது வேறாக இருக்கும். கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசி. கன்னியின் லாபாதிபதி வந்து சந்திர பகவான். அவருடைய வீடு வந்து கடகம். நீர் மற்றும் தாது ராசி. எனவே கன்னி ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்போர்ட், கடல் கடந்து வியாபாரமும், போக்குவரத்து, தங்கம், வெள்ளி விற்பனை போன்ற லாபத்தை கொண்டு வரும் தற்காலத்தில் மினரல் வாட்டர் எனும் தொழில் முதன்மையாக உள்ளது. கன்னி ராசியின் லாபாதிபதி சந்திரன். ராசிக்கு 9 உச்சமானால் உச்ச லாபாதிபதி லாபங்களை அள்ளித்தருவர். லாபம் அதிர்ஷ்டம் பலவளமாக பெருகும். இதே சந்திரன் கன்னி ராசியின் லாபாதிபதி 3 நீசமடைந்தால் தண்ணீரில் கண்டம் என்பார்களே, அது மாதிரி தாது பொருட்கள், நீர் சம்பந்தமான பொருட்களை இவர் பெரும் நஷ்டத்தை கொடுத்துவிடும். அடுத்தபடியாக துலாம், 7 ராசி. துலாவின் லாபாதிபதி சூரியன். லாபராசி சிம்மம். இது நெருப்பு மற்றும் மூலராசி. இவர்களுக்கு நெருப்பு சார்ந்த தாவர வகைகள் லாபத்தை கொடுக்கும்.
அதாவது சமையல் உணவுக் கூடங்கள், ஓட்டல்கள், மதுபான தொழிற்சாலைகள், தாவரவியல் போன்றவற்றின் மூலம் லாபம் பெறலாம். துலாத்தின் லாபாதிபதி உச்சமடைவார். ஆனால் இவர்கள் பிற மனிதர்கள் தொடர்புடைய விஷயங்களில் லாபம் அடைவர். சரியாக வருகிறது. துளாராசியின் லாபாதிபதி துளாராசியில் நீசமடைய, ஆயினும் இதில் இவர்களுக்கு ஒரு சின்ன நன்மையும் உள்ளது. சரராசி அதற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி இவர் ராசியிலே நீசமடைவது என்பது 2 - 1 ஆகிவிடுவது போல பாதகம் கேட்டு ஓரளவு லாபம் கிடைக்கும். இதே பாதகாதிபதி 7இல் உச்சமடையும் போது லாபம் வரும்போது சில சங்கடங்களும் கூட்டி கொண்டு வருவர். விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் லாபாதிபதி வந்து புதன் கன்னி. இது நிலம் மற்றும் ஜீவன் ராசி. எனவே விருச்சிகத்தின் லாபம் நிலம், மனிதர், உயிரினங்கள் சார்ந்த விவசாயம், பூந்தோட்டம், தானிய சேமிப்பு, மளிகை கடை, சில்லறை வியாபாரம், தோட்டக்கலை போன்றவற்றுடன் தொடர்பு கொண்டிருக்கும். இவர்களின் லாபாதிபதி 11இலேயே உச்சமாவார். இவ்வாறு உச்சமானால் இவர்களுக்கு லாபங்கள் எந்த ஒரு பிரயத்தனம் இல்லாமல் எளிதாக தேடி வரும். இவர்களின் லாபாதிபதி 8இல் நீசமடைந்தால், அதாவது 5இல் சாதி, உள்ளதும் போச்சு என்ற கதையாக இவர்களின் முன்னோர் சேர்த்து வைத்த சொத்தும் போய்விடும். மேலும் குழந்தைகளை பற்றி இவர்கள் கனவு காணும் எண்ணி எண்ணமும் நிறைவேறாமல் போக வாய்ப்புண்டு. இப்போ தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி. தனுசு ராசியின் லாப வீடு துலாம். அதிபதி வந்து சுக்கிரன். துலாம் ஒரு காற்று. தாது ராசி. இது ஒரு வியாபார ராசி. துலாக்கோள் என்ற தராசு உள்ள ராசி. எனவே தனுசு ராசிக்காரர்கள் தங்கம், வெள்ளி போன்ற தாது பொருட்களாலும் வியாபாரம் செய்தால் நல்ல லாபம் காணலாம். மேலும் சுக்கிரன் சார்ந்த அழகு பொருட்கள், வெள்ளி பாத்திரங்கள் விற்பனை மூலம் லாபம் வரும். தனுசு ராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர் மூலம் தாது பொருட்கள், அழகு பொருட்களை விற்பனை செய்ய முயற்சி செய்ததால் லாபம் வர வாய்ப்புள்ளது. தனுசில் லாபாதிபதி 4ஆம் வீட்டில் உச்சமடைவர். எனவே இவர்களுக்கு லாபம் மட்டுமல்லாது வாகனம், வீடு, சுகமும் கிடைக்கும். இவர்களுக்கு வீடு, மனை மூலமும் நல்ல லாபம் கிடைக்கும். இதே லாபாதிபதி சுக்கிரன் 10இல் நீசமடைந்தால் தொழில் லாபம் கிடைப்பது அரிதாகிவிடும். தொழில் சார்ந்த லாபாதிபதி நீசமடைந்தால் என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் சொந்த தொழில் தொடங்கும் போது நன்றாக யோசிக்க வேண்டும். சரி, 10ஆவது ராசியான மகர ராசி அல்லது மகர லக்னம். மகர லாபாதிபதி செவ்வாய். ராசி வந்து விருச்சிகம். இது ஒரு நீர் மற்றும் மூல ராசி. எனவே இவர்களின் லாபம் நீர் மற்றும் தாவரம் சம்பந்தப்பட்டதாக அமையும். பூமிக்குள் உள்ள தொழில் சம்பந்தப்பட்ட, மேலும் விருச்சிகம் ஒரு இருட்டு குகை போன்ற ராசி. எனவே நீர்ப்பாசனத்துக்கு கிணறு, குடிநீர்களாய் மற்றும் சுரங்க தொழில் மூலம் அதிகமாக லாபம் கிடைக்கும். இவர்களின் லாபாதிபதி செவ்வாய். இவர்கள் ராசியிலே உச்சமடைவது மிக சிறப்பு. எனவே செவ்வாய்க்குரிய முரட்டு வேலைகளான போலீஸ், இராணுவம், தீயணைப்புத் துறையும் லாபம் கொண்டு வரும். சரராசிக்குரிய சில இடைஞ்சல்களும் உண்டு. இந்த லாபாதிபதி ராசி கேளில் நேசமடைவர். அப்போது இவர்களின் வெளிவட்டார பழக்கமும் வாழ்க்கை துணையுமே இவர்களுக்கு லாபத்துக்கே பெரும் தடைக்கல்லாக இருப்பர். சரி, 11ஆவது ராசியான கும்பராசி. சனி பகவானுடைய ராசி. 2ஆவது ராசி. கும்பத்தின் லாபராசி தனுசு. லாபாதிபதி குரு. இது நெருப்பு மற்றும் ஜீவன் ராசி. எப்போதுமே தனுசு நெருப்பை வீட்டில் எரியும் விளக்கிற்கு ஒப்பிடுவார்கள். எனவே கும்பத்தாரின் லாபம் பூஜை, புனஸ்காரம், கோவில்கள், அறநிலைய, ஆன்மீகத்துறை, கல்வித்துறை, நீதித்துறை, தர்மஸ்தானங்கள் ஆகியவை மூலம் கிடைக்கும். கும்ப லாபாதிபதி குரு கும்பத்துக்கு 6ஆம் வீடான கடகத்தில் உச்சம் பெற்றால் லாபாதிபதி மறைவு பெற்றாலும் இவர்கள் சட்டம், மருத்துவம், கட்ட பஞ்சாயத்து மூலம் லாபம் சம்பாதிப்பார்கள். லாபாதிபதி கும்பத்தின் 12ஆம் வீடான மகரத்தில் நீசம் பெறுவர். அவ்வாறு அமர்ந்தால் வருகிற லாபம் கையில் நிற்காமல் ஓடிவிடும் அல்லது லாபமே வராது. 12ஆவது ராசியான மீன லக்னம் மீன ராசி. மீனத்தின் லாப வீடு மகரம். லாபாதிபதி சனி. மகரம் ஒரு நிலம் மற்றும் தாது ராசி. எனவே மீனத்தாரின் லாபம் நிலத்திலிருந்து கிடைக்கும் கனிமங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். மேலும் லாபாதிபதி சனியாதலால் நிலக்கரி, பெட்ரோல் போன்ற பூமிகளிலிருந்து கிடைக்கும் பொருட்களும் இவர்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். மீன லாபாதிபதி 8இல் உச்சமடைவார். லாபாதிபதியே விரையாதிபதி ஆவார். எனவே லாபம் குறைவாக கிடைக்கலாம் அல்லது மறைமுக கூட விரோத முறையில் கிடைக்கலாம். அதிக உழைப்பும் தேவைப்படும். இந்த லாபாதிபதி சனி 2இல் நீசமடையும் போது தனம் லாபம் எல்லாம் கெட்டுப்போகும். மேற்கண்டவாறு லாபம் என குறிப்பிட்டது வெறும் பணம் சம்பந்தப்பட்டதுடன் மட்டுமல்ல. ஒருவருக்கு உத்தியோகத்தில் கிடைக்கும் பதவி உயர்வு, பொன் பொருள் சேர்க்கை, மூதாதையரில் சொத்து, நகைகள் வாங்குவது, குறிக்கோளை அடைவது, எளிதாக ஆசைகள் நிறைவேறும் லாபத்துக்கு உட்பட்டதுதான். எனவே லாபாதிபதி கெடாமல் இருந்தால் அவரின் தசாபதிகள் மேற்கண்ட நன்மைகள் அனைத்தையும் கொடுக்கும். லாபாதிபதி கெட்டிருந்தால் என்ன பரிகாரம் செய்கிறது என்று யோசிக்கலாம். காலபுருஷ தத்துவப்படி சனியே லாபாதிபதி. அவர் உழைப்புக்கும் நீதி நேர்மைக்கும் உரியவர். எனவே வாழ்வில் உங்கள் குறிக்கோளை அடைந்து எல்லாவித லாபம் கிடைக்க சனி பகவானை வழங்குவதே சாலச்சிறந்தது. மேலும் யார் உண்மையாக நேர்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கே சனீஸ்வர பகவான் லாபம் என்று அருட்பிரசாதம் கிடைக்கும். உழைக்காதவர்களுக்கு, ஏமாற்றவர்களுக்கும் கிடைக்கும் லாபம்
அவரிடம் தாங்காமல் நீர்க்குமிழி போல் மறைந்துவிடும். எனவே உண்மையாக உழைத்தால் நிரந்தர லாபத்தை அடைவர். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு 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 14 சொல் மட்டும் வாழ வேண்டும் என்று கூறி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடன் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.